வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 10.4ல தேர்ட் சம் பார்க்கலாம். The slope of the tangent to the curve at any point is the reciprocal of 4 times the ordinate at that point. The curve passes through 2,5. Find the equation of the curve. So என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டேஞ்சண்டோட ஸ்லோப் வந்து 4 டைம்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் ஆர்டினேட். ஆர்டினேட் அப்படின்னா y ஓட வேல்யூ. y-ஐ தான் நம்ம வந்து ஆர்டினேட்டுன்னு சொல்லுவோம். x-ஐ வந்து ஆப்சிஸ்ன்னு சொல்லுவோம், y-ஐ வந்து ஆர்டினேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஸ்லோப் அட் எனி பாயிண்ட், அந்த பாயிண்ட் வந்து நம்ம x, y-ன்னு எடுத்துக்கலாம். லெட் ஸ்லோப் அட் எனி பாயிண்ட் x, y இஸ் அப்படின்னு போட்டு. ஸோ ஸ்லோப் அப்படின்னா நமக்கு டிஒய் பை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஸ்லோப்னு நம்ம படிச்சுக்கோம் இல்லைங்களா. அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஸ்லோப். டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4 டைம்ஸ் த ஆர்டினேட். இந்த ஆர்டினேட் என்ன? ஒய். அதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ எனக்கு ஈக்குவல்னா 1/4y-க்கு ஈக்குவல். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4y-ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வேரியபிள் செப்பரேட் பண்ணுறோம். 4y இங்கே டிஒய் கிட்டத்துக்கு கொண்டு வந்துடும், டிஎக்ஸ் அன்சைட் பண்ணுவோங்க. அப்போ 4y இன்டு டிஒய் இஸ் ஈக்குவல் 1 இன்டு டிஎக்ஸ் இஸ் டிஎக்ஸ். நாவ் இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். இதை நம்ம வேரியபிள் செப்பரேபிள் மெத்தட், நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம படிப்போம். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 4ங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். ஒய்யை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா y²/2, ஒய்யோட பவர் இன்க்ரீஸ் பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். ஸோ y²/2 இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒரு இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் சி போடணும். ஸோ இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறோம், இந்த பக்கம் இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ ஆனால் ஏதோ ஒரு சைடு மட்டும் நம்ம இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் போட்டால் போதும். ஸோ இந்த இன்டெகிரல் கான்ஸ்டன்ட்டோட வரதுக்கு பேர் வந்து நமக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, 2y² இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் அவர் ஜென்ரல் சொல்யூஷன். இன்டெகிரேட் பண்ணுறப்ப ரெண்டு சைடும் இன்டெகிரல் கான்ஸ்டன்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏதோ ஒரு சைடு போட்டாவே போதும். ஸோ நம்ம ரைட் சைடு எப்போவுமே போட்டுக்குவோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஜென்ரல் சொல்யூஷன். இப்போ நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டன்ட், அதாவது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கா, சியோட வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க, 2,5. இதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா இந்த 2,5ங்கிறது இந்த கர்வோட பாயிண்ட் தான். கர்வ் மேலே ஒரு பாயிண்ட் தான் 2,5 கொடுத்துருக்காங்க. அந்த கர்வ் பாசஸ் த்ரூ 2,5 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் 2,5 இன் ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோங்க. டேக் திஸ் அஸ் ஈக்குவேஷன் 1. அப்போ எக்ஸுக்கு பதில் 2 ஒய்க்கு பதில் 5 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 × 5² வந்து 25 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 2 + c. ஸோ 2 × 25 வந்து 50 ஈக்குவல் டு 2 + c. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 50 − 2 கிடைக்கும். இப்போ சியோட வேல்யூ 48. ஸோ அவர் பர்டிகுலர் சொல்யூஷன் சியோட வேல்யூ கிடச்சிச்சு. இதை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பர்டிகுலர் சொல்யூஷன் கிடச்சிடும். சப்ஸ்டியூட் சி இஸ் ஈக்குவல் டு 48 இன் ஈக்குவேஷன் 1. அப்போ 2y² இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 48 இஸ் அவர் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ்னு கேட்டிருக்காங்க. வி ஹேவ் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ்.